நியூஸ் செவன் தமிழ் எதிரொலியாக ஓராண்டுக்கு முன்பு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் மதுக்கூர் சங்கனிக்குளம் சுத்தம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் காவல் நிலையம் அருகில் இருக்கும் சங்கினி குளத்தை காணவில்லை என்று சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் புலவஞ்சி போஸ் கடந்த ஆண்டு மதுக்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழில் செய்தி ஒளிபரப்பானது. இதனையடுத்து குளத்தை சுத்தம் செய்ய நிதி ஒதுக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். நிதி ஒதுக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை குளம் சுத்தம் செய்யப்படவில்லை. இதுகுறித்து பேசிய புலவஞ்சி போஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக சங்கினி குளத்தை சுத்தம் செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாங்கள் குளத்தை காணவில்லை என்று 5/7/2021 மதுக்கூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தோம். அந்த புகார் மனுவின் பேரில் நீர் செவன் தொலைக்காட்சி மூலியமாக இந்த புகார் வயலாக அனுப்பிச்சு அதன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் அழைத்து இந்த குளத்தை சுத்தம் பண்ணி தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அதற்கு நிதியும் ஒதுக்கிறதாக சொல்லியிருந்தார்கள். அந்த குப்பையை அகற்றுவது மாதிரி ஒரு பவனை காமித்து விட்டு இன்னும் குப்பை மேடாகவே காட்சியளிக்கிறது. குளத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு எடுத்துக் கொடுக்கவில்லை. உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் மதுக்கூர் பேரூராட்சி நிர்வாகமும் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு இந்த குளத்தை மீட்டு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மயான வசதி இல்லாததால் கண்மாய்க்குள்